அனைவருக்கும் வணக்கம் நிவிப்பாரி சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு வாழைப்பூ கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ரெண்டு குழி கரண்டி சுத்தமான கடல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காயட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு பட்டை லவங்கம் ஒரு ரெண்டு ரெண்டு போட்டுக்கோங்க போட்டு பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை பொடியை கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ஒரு கொத்து கருவப்பில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் லேஸாக வதங்கட்டும் ஒரு நாலு பல் பூண்டு தோல் எடுத்து தட்டி வச்சுருக்கேன் அதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளி நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதையும் அதில் ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக கல் உப்பு போட்டு தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு போட்டு ஆட் வதக்கிப்போம் இப்போது வாழைப்பூவை நாங்கள் க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழைப்பூ கட் பண்ணதும் தண்ணியில் போடணும் இல்லைன்னா கருப்பாயிடும் அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஐம்பது கிராம் பைத்தப்பருப்பு பைத்தம்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு டென் மினிட்ஸ்க்கு முன்னாடி அதையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுப்போம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு குழம்பு மிளகாய் தூள் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலறி விட்டுக்கலாம் நான் தேங்காவும் சோம்பும் அரைச்சி வச்சிருக்கேன் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம் நான் வடிகட்டி வச்சுருக்கேன் அதையும் அதில் ஊற்றி ஒரு மூணு விசிலுக்கு ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு வாழைப்பூ பொதுவாகவே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இதில் வைட்டமின் ஏ வைட்டமின் பி ஒன் சி பொட்டாசியம் கால்சியம் மெக்னீஷியம்னு நிறையா இரும்பு சத்துக்கள்லாம் இருக்குது இதில் யூட்ரல்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்க லேடிஸ் இதை வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டுட்டு வந்தால் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நிவிப்பாரி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்